வரலாறு திரும்பும் என்பதை காலம் ஒவ்வொரு முறையும் அழுத்தம் திருத்தமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியலிலும் கால் நூற்றாண்டிற்கு ஒரு முறை அப்படி ஒரு வரலாறு திரும்பிக் கொண்டிருக்கிறது. காஞ்சி புதல்வன் அறிஞர் அண்ணாமரவிற்கு பிறகு தீய சக்திகள் தமிழ்நாட்டை மொத்தமாக கபலீகரம் செய்ய துடித்த போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனி இயக்கம் கண்ட தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற தலைவராக வீழ்த்த முடியாத ஆளுமையாக திகழ்ந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு மீண்டும் தலையெடுத்த தீய சக்திகளை சிங்கம் போல எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சொந்த நலனுக்காக இயக்கத்தை பிளவுபடுத்தி புரட்சி தலைவர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கியவர்களின் மனங்களை கூட மக்களின் ஆதரவினால் சின்னத்தை மீட்டெடுத்து மாபெரும் சக்தியாக உருவெடுத்தார் புரட்சி தலைவி அம்மா. இதோ வரலாறு மீண்டும் ஒரு முறை திரும்புகிறது. புரட்சி தலைவி அம்மாவின் மறைவிற்கு பிறகு அவர் கட்டி காத்த பேரியக்கத்தை மீட்டெடுத்த உண்மை தொண்டர்களின் ஒருமித்த தேர்வாக எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாத தர்மயுத்த வீரனாக களமிறங்கிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதிரிகளிடமிருந்து முடக்கிய இரட்டை இலையை மீட்டெடுத்து இன்று வரை முதல்வர் பதவிக்கு கூட ஆசைப்படாமல் கழகத்தின் மீது உண்மையான பற்றுள்ளம் கொண்டவராக திகழும் ஐயாவின் விசுவாசத்திற்கு ஈடு இணை ஏதும் இல்லை.